வணக்கம். நீங்கள் அறிந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய கைதிகளின் தகவல்களை திரட்டும் நடவடிக்கையில் சிறைச்சாலைகள் திணைக்களம். பசல் ராஜபக்சவின் மனைவிக்கு நிதி வழங்கியமையை ஏற்றுக்கொண்டது சீனாவின் சிஐசிடி நிறுவனம். ஜனாதிபதி தேசிய பொருளாதார சபைக்கு தடை ஏற்படுத்தியது யார்? எஸ்பி தேசாநாயக்க விழிப்புணர்வு. இங்கிலாந்தை தோற்கடித்த குரோஷியா உலகக்கிண்ட கால்பந்தாட்ட இறுதிப் போட்டிக்கு தகுதி. இனி விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள காணிகளில் 94 வீதமானவை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. 522 ஹெக்டேர் நிலப்பரப்பு மாத்திரமே விடுவிப்பதற்கு எஞ்சியுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சுமிதா தபத்து குறிப்பிட்டார். அந்த காணிகளில் இருந்து வெளியேறுவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளில் காணப்படும் சிக்கலினால் அவற்றை விடுவிக்க முடியாதுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவினூடாக இந்த தரவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 2009 முதல் கடந்த June 30 வரையான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் 65,133 ஹெக்டேர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பிற்கு சிக்கல் ஏற்படாத விதத்தில் வடக்கு கிழக்கில் காணிகள் விடுவிக்கப்படுவதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சுமிதா தபத்து சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி மாற்றுத்திறனாளிகளுக்கான அலுவலகம் இன்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், வடமாகாண மகளிர் மற்றும் சமூக சேவைகள் அமைச்சர் அனந்தி சசிதரன், வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிகாரப் பகிர்வு என்று பேச்சுக்கு பேச்சு அரசாங்கங்கள் கூறி வந்தாலும் மத்தியின் அதிகாரங்களை பகிர அரசாங்கத்தினர் முன்வருகின்றார்கள் இல்லை. அதனால்தான் நாங்கள் எங்களை நாங்களே பார்த்துக் கொள்ள, மக்களை நாங்களே சிறப்பாக வழிநடத்த சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் யாப்பை கோரி வருகின்றோம். இன்று எமது அரசியல் தலைவர்களின் நிபந்தனையற்ற ஆதரவுகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கடந்த 3 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளிலும் நல்லாட்சி அரசாங்கத்தினால் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளின் ஒத்திசைவுடன் அவை நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் தமிழ் மக்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒதுக்கீடுகளோ அல்லது திட்டங்களோ உள்வாங்கப்படாதது கவலை அளிக்கின்றது. இவற்றை நாம் பகிரங்கமாக எடுத்து கூறினாலோ அல்லது அதுபற்றி இடித்து உரைத்தாலோ அரசு எம்மை பயங்கொண்டு பார்க்கிறது, பயங்கரவாதிகள் என்று கூட பகர்கின்றது. ஆனால் எம் மீது அரசாங்கத்தினர் சினம் கொண்டு விடுவார்கள் என்பதற்காக எம்மை நம்பி வாக்களித்த மக்களின் தேவைகளை பற்றி அரசுக்கு எடுத்து கூறாது அவர்களை இன்முகம் காட்டி வரவேற்று உபசரிப்பது எமது மனச்சாட்சிக்கு விரோதமாக நாம் நடப்பதாக அமையும். நான் இன்முகம் காட்டி வரவேற்கும் அதே நேரம் அரச தலைவர் முன்னிலையிலோ அமைச்சர்கள் முன்னிலையிலோ எமது மக்களின் பிரச்சனைகளையும் தேவைகளையும் இடித்து உரைக்க பின் நிற்பதில்லை. 9 வருடம் ஒரு கொடிய யுத்தத்தின் பின்னர் 9 வருடமாகியும் நாங்கள் மீளல முடியவில்லை என்றால் அது ஒட்டுமொத்தமான முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டியது இந்த மத்திய அரசாங்கம். ராணுவ முகாம்கள் இருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளை விட்டு ராணுவம் வெளியேற வேண்டும் என்பதற்காக இதே புனர்வாழ்வு அமைச்சு பல மில்லியன் ரூபாய் நிதியை ராணுவத்துக்கு கொடுத்து வெளியேற்றுகின்றது. ஆனால் தன்னுடைய சொந்த மண்ணில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு வீட்டு திட்டத்தை அரவாசி கடனிலேயே மூழி போகின்ற அளவுக்கான வீட்டு திட்டத்தை கொடுக்கின்றது. அது ஒரு பிணைமுறி தொடர்பான ஒரு பெரிய மோசடி குற்றச்சாட்டு வந்த போது கூட ஒட்டுமொத்த இலங்கையினுடைய அரசு கேள்விக்குறியாக நிற்கின்ற பொழுது கூட அந்த பிணைமுறி மோசடியையும் கூட மிகவும் சகித்துக் கொண்டு கோடிக்கணக்கான இந்த வடமாகாணத்தையே அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவிலான ஒரு நிதியை மோசடி செய்த அத்தனை பேருமே ஒரு ஊழல் மோசடிக்கு துணை போனவர்களாக அதை மூடி மறைக்கின்ற செயற்பாடுகளில் இருக்கின்ற பொழுது இவ்வாறு அதற்கு கீழ் இயங்குகின்ற அமைச்சுகளின் கீழ் இருக்கின்ற திணைக்களங்களை நாங்கள் நெறிப்படுத்த முடியும் என்ற கேள்வி இந்த இடத்தில் எழுகின்றது. இங்க கிளிநொச்சியில மற்ற மாவட்டங்களை விட ராணுவத்தின் ஆட்சிதான் நடக்குது அல்லது படையினுடைய ஆட்சி. இங்க இருக்கிற கனமேருக்கு தெரியாது இந்த விஷயம். இன்றைக்கு நான் இந்த சந்தியில வரைகளுக்கு 2 காய்ச்சி ஒண்ணிக்கிறேன். இனியடாப்பா அந்த கிளினிக்கும் போகலாது, புள்ள பிறவுக்கும் ஆசுபத்திரிக்கும் பொம்பளையில கொண்டு போயிடலாண்டு.
எனக்கு உலங்க இல்லை. நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி மட்டும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்கெங்க ஹாஸ்பிட்டலில் எங்கெங்க எம்ஓஹெச் ஆஃபீஸில் வீட்டில் குழந்தைகள் பிறந்ததோ அந்த பிறந்த அம்மா மாற்ற பட்டியலை உடனடியாக தர சொல்லி 4 MOH கண்டாவள MOH-க்கும் பழைய MOH-க்கும் கரைச்சி MOH-க்கும் பூநகரி MOH-க்கும் அறிவித்திருக்கு. பயங்கரவாத தடுப்பு பிரிவு ராணுவத்தினர் எங்களுடைய வைத்தியசாலைகளில் இருந்தோ அல்லது எங்களுடைய அலுவலர்களிடம் இருந்தோ ஏதாவது தரவுகளை பெற எத்தனித்தால் தயவு செய்து அவற்றை எனக்கு தெரியப்படுத்துங்கள். முதலிலே நீங்கள் அதிலே ஈடுபட வேண்டாம். 1000 குளங்கள் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் புதுக்குடியிருப்பு வேணாவில் குளம் புனரமைப்பு திட்ட ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். அதற்கு மாறாக வனவிலங்கு பகுதி தொல்லியல் திணைக்களம் வனவிலாக பகுதி போன்ற பல்வேறு விதமான திணைக்களங்கள் ஊடாக காணிகளை எல்லைப்படுத்துவது அபகரிப்பது போன்ற வேலைகள் நடைபெறுவது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். இந்த யுத்தத்தின் பின் மீள் கட்டுமானம் செய்யப்பட்ட குளங்கள் கூட ராணுவத்தில் கையகப்படுத்தப்பட்டிருப்பதனால் அந்த காணிகளை அந்த குளங்களை சரியாக மக்கள் பயன்படுத்த முடியாது இருக்கின்றார்கள். கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. 100 கணக்கான ஏன் 1000 கணக்கான குளங்கள் கூட இந்த வன்னி பகுதியிலே இருக்கின்றன. கைவிடப்பட்ட நிலையிலே பல குளங்கள் இருக்கின்றன. இன்னும் சில பகுதிகளை எடுத்து பார்த்தால் குளங்கள் காடாக மாறிவிட்டது. காடாக மாறியதால் அது இன்று வனவள திணைக்களத்தினால் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றது. வவுனியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பல திட்ட முன்பொழிவுகள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நாங்கள் வருடந்தோறும் அதை முன்வைக்கின்றோம். ஆனால் ஒதுக்கப்படுகிற நிதி என்பது மிகவும் ஒரு சொற்பளவான நிதிதான் ஒதுக்கப்படுகிறது. திட்டம் முடிவடைந்திருக்கிற காலத்திலும் கூட அரசாங்கம் பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுற பெருந்தொகையான நிதியை குறைத்து விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக அதிகளவான நிதியை ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பூண்டுலோயா தமிழ் மகா வித்யாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பூண்டுலோயா தமிழ் மகா வித்யாலயத்தின் புதிய கட்டடத்தை மத்திய மாகாண தமிழ் கல்வி அமைச்சர் மருதபாண்டி ராமேஸ்வரன் திறந்து வைத்தார். புலமை பரிசில் பரீட்சை, கல்வி பொதுத்தராதர, சாதாரண தர மற்றும் உயர்தரத்தில் சிறந்த பெறுவர்களை பெற்ற மாணவர்கள் இதன் போது கௌரவிக்கப்பட்டனர். வடக்கிலே இந்து பட்டதாரிகள் அவர்கள் போராட்டம் நடத்திருந்தார்கள். நம் மத்திய மாகாணத்திலே எந்தவித போராட்டமும் இல்லாமல் ஜனாதிபதி அவருடைய தொண்டமான ஆலோசனைக்கு அமைய பட்டதாரி நியமிக்க வேண்டும் என்று கேட்டோம். 742 பட்டதாரிகள் இந்த பாடசாலையின் வளர்ச்சியிலே எங்கள் மாகாண அமைச்சு அதேபோல எங்களுடைய தலைவர் ஆர்வம் தொண்டமான பங்களிப்பு என்றைக்கும் இருக்கும். டயகம போலீஸ் பிரிவின் டயகம இலக்கம் ஒன்று தோட்டத்தில் மீட்கப்பட்ட புழுகு பூனை குட்டி வன ஜீவராசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டயகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டயகம இலக்கம் ஒன்று தோட்டத்தின் தேயிலை மலையில் இருந்து புழுகு பூனை குட்டியொன்று இன்று மாலை பிரதேசவாசிகளினால் மீட்கப்பட்டது. இது தொடர்பில் பிரதேசவாசிகளினால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து வன ஜீவராசிகள் அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்றனர். புழுகு பூனை குட்டியை வன ஜீவராசிகள் அதிகாரிகள் கொண்டு சென்றனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் இறந்த நிலையில் அரிய வகை டொல்பின் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று தெரிவித்த கருத்தின் பின்னர் மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகிறது. நாளை பிறக்க உள்ள பிள்ளைகளுக்காக நீதியமைச்சிடம் நான் நேற்று கோரிக்கை ஒன்றை முன்வைத்தேன்.
போதைப்பொருள் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்னரும் பாரிய அளவில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நான் கையொப்பமிடுவேன். ஜனாதிபதியின் கருத்தின்படி போதைப்பொருள் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னரும் அந்த வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 374 கைதிகள் உள்ளனர். அவர்கள் நாள் முழுவதும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படுவர். போதைப்பொருள் தொடர்பான குற்றவாளிகளும் இதில் உள்ளனர். அவ்வாறான எத்தனை குற்றவாளிகள் உள்ளனர் என்பது குறித்து நான் ஆராய்கின்றேன். எத்தனை பேருக்கு போதைப்பொருள் குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என ஆவணங்களை நாம் ஆராய்கின்றோம். வெலிக்கடை சிறைச்சாலையில் மாத்திரம் தற்போது 17 பேர் உள்ளனர். இந்த 374 பேரின் ஆவணங்களை ஆராய வேண்டும். அவர்களில் போதைப்பொருள் குற்றவாளிகள் இதற்காக வேறாக்கப்படுவர். வெலிக்கடை சிறைச்சாலையில் மாத்திரமே மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான வசதி தற்போது காணப்படுகின்றது. தூக்கிலிடுவதற்காக பயன்படுத்தப்படும் தூக்கு மேடை பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகும். அலுகோசு பதவிக்கு வெற்றிடம் காணப்படுகின்றது. அடுத்த வாரம் மீண்டும் அலுகோசு பதவிக்கு விண்ணப்பம் கோர நாம் எதிர்பார்த்துள்ளோம். ஒரு மாதத்திற்குள் அதனை முன்னெடுக்க முடியும். 103 கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயின் அண்மையில் கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதி ஒருவர் அதனுடன் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். வெலிக்கடை சிறைச்சாலையில் மரண தண்டனை கைதியாக உள்ள சூசை எனப்படும் தர்மராஜா சுசேந்திரன் என்பவர் முகமது மாஹின் என்பவருடன் தொடர்ந்தும் தொலைபேசி ஊடாக தொடர்பு பேணியுள்ளார். இலங்கைக்கு ஹெரோயின் கொண்டு வருவது, அதற்கு திட்டமிடுவது, மரண தண்டனை விதிக்கப்பட்டு வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூசை என்பது விசாரணைகளூடாக தெரிய வந்துள்ளது. தண்டனை வழங்குவது எதற்காக? குடுவை கொண்டு வருபவர்களுக்கு எதிராக மாத்திரமா? அதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய விமான நிலையத்தில் விசாரணை நடத்தப்படும் போது எதற்கும் அஞ்சாது கொள்கலன்களில் போதைப்பொருள் கடத்தும் தைரியம் உள்ளவர்கள் அரசியல் பின்புலமற்றவர்கள் அல்ல, பாரிய அரசியல் பலமுள்ளவர்களே என்பது மிகவும் தெளிவானது. அவ்வாறான அரசியல்வாதிகள் அரசு சக்தியால் பாதுகாக்கப்படுகின்றனர். நீர்கொழும்பில் மிகவும் வெளிப்படையாக சிறு பிள்ளையிடம் பெயரை கூவி கேட்டவுடன் அந்த குடு அவராயன பிள்ளை கூறும். அந்த நபருக்கு எதிராக பிடியாணை பெற்று விசேட அதிரடிப்படையினர் வீட்டை சுற்றி வளைத்து அது குறித்து தேட ஆரம்பித்த போது சில நிமிடங்களிலேயே ஹெலிகாப்டரில் அந்த வீட்டுக்கு சென்ற நாட்டின் ஜனாதிபதி அந்த நபரின் தோல் மீது கை போட்டுக் கொண்டு அவரை காப்பாற்றி அவருக்கு சான்றிதழ் வழங்கியது. யார் தமக்கு எதிராக உள்ள யாரேனும் குடு விற்பனை செய்தால் அவரை இல்லாதொழித்தனர். குடுவுடன் தொடர்புடைய சில நபர்கள் அமைச்சின் கண்காணிப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். சிலர் இன்று சிறையில் உள்ளனர். மரண தண்டனை தொடர்பில் உலகில் நிபுணர்களிடையே கருத்து முரண்பாடு உள்ளது. இதனை முன்னெடுப்பது சரியானது என ஜனாதிபதி கருதுவாராயின் அதனை முன்னெடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவரும் இல்லை. போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு சிறைக்குள் இருந்து செயல்படும் சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் எம் ஆர் லத்தீப் கொழும்பிலிருந்து நடைபெற்ற நிகழ்வின் போது தெரிவித்தார். தொலைபேசி அழைப்புகள் பணத்தை திரட்டிக் கொள்வதற்கு அதிகாரிகள் முன்னெடுக்கும் உபாய மார்க்கமாகும். ஒரு அழைப்பிற்கு 2000 ரூபாவை அறவிடுகின்றனர். அதாவது நாளொன்றுக்கு 25,000 தொடக்கம் 30,000 வரையில் பெறப்படுகின்றது. இதனை தடுப்பதற்கு பல அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதற்கு பதில் கூற வேண்டும். தொலைபேசி உரையாடல்களை தடுப்பதற்கு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அந்த உபகரணம் உரிய முறையில் பராமரிக்கப்படவில்லை என்பதுடன் அது கண்காணிக்கப்படவும் இல்லை. அந்த கருவியை வேறு திசைக்கு திருப்பி வேறு தொலைபேசி உரையாடல்களுக்கு தடை ஏற்படுத்தியுள்ளனர். தடுக்கப்பட வேண்டிய தொலைபேசி உரையாடல்கள் இதனூடாக தடுக்கப்படவில்லை. மக்கள் குரல் தொகுப்பு அடுத்து. மன்னர் கீரிசுட்டான் கிராம மக்கள் குடிநீர் இன்றி பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். 2011 ஆண்டு மீள் குடியேற்றப்பட்ட போதிலும் அன்றிலிருந்து இதுவரையில் குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என கீரிசுட்டான் மக்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 60-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக குறித்த கிராம மக்கள் கவலை வெளியிடுகின்றனர்.
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடிய விரைவில் இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கீரிசுட்டான் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு எலக்ஷன் காலத்துல வீடு வீடா வந்து நாங்க அதை செஞ்சு தரோம், தண்ணி கிணறுமா செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. எல்லா வீடுகளிலும் கிணறு இருந்தாலும் அந்த கிணறுகள்ல தண்ணி வெட்டி போய் தண்ணி இல்லாத நிலையில கிணறு வழியில தண்ணி எடுக்கிறாங்க. இனி வார பகுதி வறட்சி காலப்பகுதியால அந்த காலப்பகுதியில தண்ணி நல்லாவே வத்தி போயிடும். இந்த மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச சபை தலைவர் எஸ் செல்வதம்பையாவை தொடர்பு கொண்டு வினவினோம். கீரிசுட்டான் கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அங்குள்ள கிணறுகளை கூடிய விரைவில் புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் நீர்ப்பாசன அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் இம்மாதம் 15ஆம் திகதிக்கு பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அதனைத் தொடர்ந்து புனரமைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். விவசாயத்துறைக்கு அதிகளவில் கேடு விளைவிக்கும் தாவரமாக பாத்தீனியம் காணப்படுகின்றது. ஹைசிரோபோரஸ் என்ற தாவரவியல் பெயரினை கொண்ட இந்த செடி இந்திய ராணுவத்தினரின் வருகையுடன் பரவியதாக விவசாயத்துறைசார் பேராசிரியர்கள் கூறுகின்றனர். விவசாய பயிர்களை அழித்து ஆக்கிரமித்து வளரக்கூடிய தன்மையுள்ளதால் இந்த களை பரவும் இடத்தில் பயிர் செய்கை மேற்கொள்ள முடியாதுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். பாத்தீனியத்தை வடமாகாணத்திலிருந்து ஒழிக்கும் திட்டத்தின் ஒரு அங்கமாக ஒரு கிலோகிராம் பாத்தீனியத்தை 10 ரூபாய் என்ற ரீதியில் கொள்வனவு செய்வதற்கு வடமாகாண விவசாய அமைச்சு தீர்மானித்தது. உரிய முறையில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமையால் இதுவரை வடமாகாணத்திலிருந்து பாத்தீனியத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தில் பல ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்பினை பாத்தீனியங்கள் ஆக்கிரமித்துள்ளன. இதை உண்மையா அழிக்கணும். ராணுவம் இருந்த இந்திய ராணுவம் இருந்த இடத்துல மட்டும்தான் இதுக்கு முதல்ல இருந்தது. ஆனால் இப்ப கிராமம் முழுக்க ஒற்றிடம் கோயில் தொடக்கம், பாடசாலை தொடக்கம், குளங்கள் தொடக்கம், சகல இடங்களிலும் இது படிப்படியாக பரவி கொண்டு வருகிறது. இதில் உள்ள நஞ்சுத்தன்மை காரணமாக மற்ற பயிர்களை அழிவடை செய்வதால் இது ஆக்கிரமிப்புகளையாக உள்ளது. அத்துடன் கால்நடைகள், மனிதர்கள் போன்றவற்றுக்கும் இது பாதிப்பாக உள்ளது. மனிதர்களில் தொட்டால் தோல் அரிப்பு, அஸ்மா போன்ற நோய்களையும், மனிதர்களுக்கு ஒவ்வாமை போன்ற விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. இந்த பாத்தீனிய தாவரத்தினது மகரந்த மணிகளாலே சிறுவர்களுக்கோ முதியவர்களுக்கோ அஸ்மா நோய் ஏற்படவோ அன்றி தோள்களிலே அலர்ச்சி ஏற்படவோ வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பாத்தீனியம் தாவரங்கள் வேறு பல காரணங்களால் இது கால்நடைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாணத்தில் சில மாவட்டங்களில் வந்து பாத்தீனியம் சற்று அதிகரித்து தான் காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு 130 உத்தியோகத்தர்களுக்கு மேலதிக வேலை திட்டமாக இது கொடுக்கப்பட்டிருக்காது. அது அவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அது எந்த மாவட்டத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவோ அல்லது அறிவுறுத்தவோ முடியும் என்கின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல தற்போது இந்த வேலை திட்டத்தை தீவிரப்படுத்தும் முகமாக அடுத்த வாரமளவில் போலீசாரனுடைய போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளுடன் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது இதை நிப்பாட்டுவதற்கு. எனவே தமிழீழ விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலன் எனப்படும் சின்னத்துறை சசிதரன் உள்ளிட்ட 12 பேரை முன்னிலைப்படுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆட்குணர்வு மனு மீதான விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது. முறைப்பாட்டாளர்கள் தரப்பு சட்டத்தரணி வருகை தர தாமதமானதால் குறித்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 4ஆம் திகதிக்கு ஒத்திவைத்து நீதவான் உத்தரவிட்டார். எழிலன் உள்ளிட்ட 12 பேரும் ராணுவத்தினரிடம் சரணடைந்ததன் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டதாக இந்த ஆட்குணர்வு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று தலவாய் கிராமத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் கலந்து கொண்டிருந்தாா்.
பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை அபிவிருத்தி என்ற போர்வையில வெளிமாவட்டத்தில் இருக்கிற ஆக்களை கொண்டு வந்து கொடுக்கறதாக, சீனாவுக்கே படுவாங்கரையில 6500 ஏக்கர் காணியை கொடுக்கறதுக்கான சில திட்டங்கள் நடைபெறுவதாக அறியக்கூடிய இருக்கு. நாங்க அசம்தான் இப்ப சரியா வேகம் ஆராய்ஞ்சி கொண்டிருக்கும். வனஜீவ வனையிலாக ஆண்டால் புரஸ் கல்லு போடுறான் பங்கால வந்து, இது எங்களுக்குரிய இடம், இதுக்குள்ள நீங்க இருக்கலாது. அப்ப அதை விட்டு நீங்க வெளியே வரணும். குடியிருப்பு காணி போது வாழ்வார காணிவோம், வேற மாவட்டங்கள்ல இருந்து வந்து அபிவிருத்தி என்ற போர்வையில காணிகளை ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை அபகரிக்கிற செயற்பாடுகள் கடந்த 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அமைச்சர் ரவ்வைக்கும் அவர்கள், அதே மாதிரி அம்பாறை எம்பி ஏஎம்எல்ஏ நசீர் காணி அமைச்சர் அவர்களோடு பாராளுமன்றத்திலே மட்டக்களப்பிலே முஸ்லீம் மக்கள காணி பிரச்சனை தொடர்பாக அவர்கள் கூட்டம் போட்டு பேசுகிறார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் உணர்வுபூர்வமாக தங்கள் சமூகத்தினுடைய நிலம் சார்ந்து காணி சார்ந்து சிந்திக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து கொண்டே நாங்கள் சிந்திக்காமல் இருந்தோமானால் மட்டக்களப்பில மாவட்டத்துக்குள்ள ஏறாவூர் பற்றுக்குள்ள இருக்கிற காணிகளுக்குள்ள காத்தாங்குடியில் இருக்கிற அதாவுள்ளாக்கு இங்கே 10 ஏக்கர் காணி விடக்கு, ஏன் இங்க இருக்கிற சின்ன தம்பிக்கு 20 பேஜ் காணி இல்லை? அமலதாஸ் கர்நாடக செயலாளர் அமலதாஸ் வந்து பிரச்சனை பட்டு அதுல என்ன எல்லாம் கொண்டு போலீஸ்ல அடைச்சி போலீஸ்ல அடைச்சி அப்படி எல்லாம் பிரச்சனை வந்தாரு. அந்த காணி அதுக்கு அப்புறம் டிஎஸ் சொன்னாரு சம்பு காணி தோட்டம் பண்றது கல்வங்கண்டிக்கு அங்கே அடிப்பட்ட காணி இது இந்த காணி இல்ல நீங்க இது கல்ல ஒரு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தான். அந்த அதுல இருந்து அமலதாஸ் கிட்ட கொண்டு போனவர் சார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.